ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பன்னீர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், இல்லைன்னா சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி. ஸோ இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினந்தன் அப்லோட் பண்ணுற புது புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ். கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இந்த சாஸை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது காரம் குறைவாக இருக்கும், ஆனால் கலர் நல்லா கொடுக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்க்கலாம். அப்படி நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் கலருக்காக 1 பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து கெட்டியான மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்ல முறுமுறுப்பாக இருக்காது. அதனால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து வச்சுக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டைமில் இதில் பன்னீர் பீசஸ் வந்து சேர்த்துருங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 100 கிராம் அளவு பன்னீர் சேர்த்துருக்கேன். இது வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் அளவு பன்னீர் இருக்கும். சேர்த்ததுக்கு அப்புறமா கை வச்சுட்டு ஒரு தடவை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவு எல்லாமே பன்னீரில் நல்லா கோட் ஆகணும், அந்த மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செய்து வச்சுருக்கிற பன்னீர்களை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியில் எடுத்துருங்க. நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னு, லேசாக கலர் சேஞ்ச் ஆயிரும். இடையிடையில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கூட பொறிச்சு எடுக்கலாம். சாஃப்டாக வேணும்னா 1-5 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வச்சுருங்க. நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு எக்ஸ்ட்ரா 1 நிமிஷத்துக்கு வச்சு பொரிய விடுங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இது வெளி லேயர் நல்லா பொரிஞ்சிருச்சு, பன்னீரும் நல்லா சாஃப்டாயிருச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை சர்வ் பண்ணும்போது பச்சை மிளகாய், பொரித்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே பொரித்த கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்றீங்கன்னா இது வந்து வெங்காயத்துக்கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் சைடிஷாக கூட சாப்பிட்லாம். லஞ்ச் ரெசிபிஸ் இருக்குல்ல, வெரைட்டி ரைஸ், அதுக்கப்புறமா வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், இதுக்கெலாம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக போடுறதுக்காக நான் அதே எண்ணெயில் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை பொறிச்சு எடுத்துருக்கேன். அதை இது போல் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பன்னீர் 65 சூப்பராக தயாராகிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன்ட்ரா ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் தினம் அப்லோட் பண்ணுற புது புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ. பாய் பாய்.